அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 18/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இந்தியாவின் முதல் ஹைப்பர் கார் வசிராணி சுனில். இந்தியாவின் முதல் ஹைப்பர் காரின் பெயர் வசிராணி சுனில். முதன்முறையாக கர்நாடக மாநில அரசானது நிலம் மற்றும் சொத்துக்களை கணக்கெடுக்க ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியிருக்கிறது. முதன்முறையாக கர்நாடக மாநில அரசானது நிலம் மற்றும் சொத்துக்களை கணக்கெடுக்க ஆளில்லா விமானத்தை பயன்படுத்த இருக்கிறது. 2018 ஆண்டுக்கான உலகக்கோப்பையின் ஃபிஃபா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்க கால்பந்து விருதை பெறுபவர் லூகா மோட்ரிச், குரேஷிய கேப்டன் ஆவார். தங்க கால்பந்து விருதை பெறுபவர் லூகா மோட்ரிச், குரேஷிய கேப்டன். வெள்ளி கால்பந்து விருதை பெறுபவர் ஈடன் அசார்ட், பெல்ஜியம் வீரர். வெள்ளி கால்பந்து விருதை பெறுபவர் ஈடன் அசார்ட், பெல்ஜியம் வீரர். வெண்கல கால்பந்து விருதை பெறுபவர் அண்டோயினி கிறிஸ்மென், பிரான்ஸ் வீரர். வெண்கல கால்பந்து விருதை பெறுபவர் அண்டோயினி கிறிஸ்மென், பிரான்ஸ் வீரர். தங்க காலணி விருதை பெறுபவர் ஹரிகேன், இங்கிலாந்தை சேர்ந்தவர். 6 கோல்கள் அடித்ததற்காக தங்க காலணி விருதை பெறுபவர் ஹரிகேன், இங்கிலாந்தை சேர்ந்தவர். வெள்ளி காலணி விருதை பெறுபவர் அண்டோனி கிறிஸ்மென், பிரான்சை சேர்ந்தவர். இவர் 4 கோல்கள் மற்றும் 2 துணை புரிதலுக்காக வெள்ளி காலணி விருதை பெற்றுள்ளார். அப்போ வெள்ளி காலணி விருதை பெறுபவர் அண்டோனி கிறிஸ்மென், பிரான்சை சேர்ந்தவர். இவர் 4 கோல்கள் மற்றும் 2 துணை புரிதலுக்காக வெள்ளி காலணி விருது தரப்பட்டுள்ளது. வெண்கல காலணி விருதை பெறுபவர் ரோமலு லுகாகு, பெல்ஜியம் வீரர். இவர் 4 கோல்கள் அடித்துள்ளார். வெண்கல காலணி விருதை பெறுபவர் ரோமலு லுகாகு, பெல்ஜியம் வீரர், 4 கோல்கள் அடித்துள்ளார். சிறந்த கோல் கீப்பருக்கான விருது, அதாவது தங்க கையுறை விருது, யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா தைபோட் கோர்டோயிஸ், பெல்ஜியத்தை சேர்ந்த வீரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த கோல் கீப்பர் விருது, அதாவது தங்க கையுறை விருது, யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா தைபோட் கோர்டோயிஸ், பெல்ஜியத்தை சேர்ந்தவர். சிறந்த இளம் வீரர் விருதை, பிபா இளம் வீரர் விருதை கைலியன் பாப்பி என்பவர் பெறுகிறார். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். சிறந்த இளம் வீரர் விருது, அதாவது பிபா இளம் வீரர் விருதை பெறுபவர் கைலியன் பாப்பி, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். நேர்மையான அணி விருது, பேர்பிளே விருதை பெறுபவர் பெருமணி, பிரான்ஸ் அணி. நேர்மையான அணி விருது, அதாவது பேர்பிளே அவார்டை பெறுமணி, பிரான்ஸ் அணி. ஆட்டநாயக விருதை பெறுபவர் இறுதிப் போட்டியில் அண்டோயினி கிறிஸ்மென், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஆட்டநாயகன் விருதை பெறுபவர் இறுதிப் போட்டியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டோயினி கிறிஸ்மென், பிரான்ஸைச் சேர்ந்தவர். இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கம் திங்க் ஃபார் ஹெல்த் என்ற சுகாதார பரப்புரையை தெலுங்கானா மாநில அரசின் ஒத்துழைப்புடன் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ உற்பத்தியாளர் சங்கத்தின் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திங்க் ஃபார் ஹெல்த் என்ற சுகாதார பரப்புரையை தெலுங்கானா மாநில அரசின் ஒத்துழைப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் தனிமங்களுக்கான 4வது தேசிய கூட்டம் இந்தூரில் நடைபெற்றது. சுரங்கங்கள் மற்றும் தனிமங்களுக்கான 4வது தேசிய கூட்டம் இந்தூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தனிமங்களின் ஏலத்தினை செயல்படுத்துவதில் சிறப்பான செயல்பாட்டிற்காக சத்தீஸ்கர் மாநிலம் எல்லா பிரிவுகளிலும் விருதுகளை பெற்றுள்ளது. தனிமங்களின் ஏலத்தினை செயல்படுத்துவதில் சிறப்பான செயல்பாட்டிற்காக சத்தீஸ்கர் மாநிலம் எல்லா பிரிவுகளிலும் விருதுகளை வென்றுள்ளது. 16 வயதிலிருந்து தங்களது பாலினம் மற்றும் பெயரினை மாற்றிக்கொள்வதனை அனுமதிக்கும் சட்டத்திற்கு போர்ச்சுகல் பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது ஆண் என்பர் பெண்ணாகவும் பெண் என்பர் ஆணாகவும் மாறுவதற்கான சட்டத்திற்கு போர்ச்சுகல் பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜிஎஸ்டியின் கீழ் தனிநபர் வருவாய் வசூலில் ஹரியானா மாநிலம் முதலிடம். ஜிஎஸ்டியின் கீழ் தனிநபர் வருவாய் வசூலில் ஹரியானா மாநிலம் முதலிடம். HSBC-யின் இந்தியாவின் முதலீட்டு வங்கியின் புதிய தலைவர் அமிதாப் மல்ஹோத்ரா. HSBC இந்தியாவின் முதலீட்டு வங்கியின் புதிய தலைவர் அமிதாப் மல்ஹோத்ரா. உலக வங்கியின் உள்நாட்டு விருதினை இந்தியாவின் ஒருங்கிணைந்த கடலோர பகுதி மேலாண்மை திட்டம் பெற்றுள்ளது. உலக வங்கியின் உள்நாட்டு விருதை எந்த நிறுவனம் பெற்றிருக்குன்னா இந்தியாவின் ஒருங்கிணைந்த கடலோர பகுதி மேலாண்மை திட்டம் பெற்றுள்ளது. 10,000 ரன்களை கடந்த இந்திய வீரர்களின் பட்டியல், அதாவது சர்வதேச அளவில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை கடந்த இந்திய வீரர்கள் பட்டியலில்
முதல் இடத்தில் சச்சின் டெண்டுல்கர், இரண்டாம் இடம் கங்குலி, மூன்றாம் இடம் டிராவிட், நான்காம் இடம் தோனி. கியூபாவில் முதல் முறையாக செல்போனில் இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 50 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரையில் கியூபாவில் செல்போனில் இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. முதல் முறையாக தற்பொழுது கியூபாவில் செல்போனில் இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கும் ஜூலை 18 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கும் ஜூலை 18 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் முதல் லீப் மைக்ரோஸ்கோப் சாதனத்தை ஐஐடி மெட்ராஸ் அறிமுகம் செய்திருக்காங்க. இந்த லீப் மைக்ரோஸ்கோப் எதுக்காக பயன்படுதுன்னா, அணுக்களை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்காக இந்த லீப் மைக்ரோஸ்கோப் பயன்படுகிறது. லீப்கான அப்ரிவேஷன் லோக்கல் எலக்ட்ரோட் ஆட்டம் ப்ராப். லீப்கான அப்ரிவேஷன் லோக்கல் எலக்ட்ரோட் ஆட்டம் ப்ராப். மாதிரி நியூட்ரினோ ஆய்வு மையம் மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த மாதிரி நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைச்சிருக்காங்கன்னா, நியூட்ரினோ ஆய்வு மையம் பொதுமக்கள் மத்தியில் உள்ள குழப்பத்தை போக்குவதற்காக மாதிரி நியூட்ரினோ ஆய்வு மையம் மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வெறுப்புணர்வால் குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்கள் பட்டியல், அதாவது சாதி மதம் இனம் அடிப்படையில் ஏற்படும் வெறுப்புணர்வால் ஏற்படும் குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம், இரண்டாம் இடத்தில் குஜராத், நான்காம் இடத்தில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீகாரும் இடம்பிடித்துள்ளன. இந்தியாவில் வெறுப்புணர்வால் குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியல் உத்தரப்பிரதேசம் முதலிடம், குஜராத் இரண்டாம் இடம், ராஜஸ்தான் மூணாம் இடம், தமிழ்நாடு மற்றும் பீகார் நான்காம் இடத்தில். இந்த பட்டியலை ஆம்னிஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதலிடத்தில் ஆஸ்திரேலியா, இரண்டாம் இடத்தில் அர்ஜென்டினா, மூன்றாம் இடத்தில் பெல்ஜியம், நான்காவது இடத்தில் நெதர்லாந்து, ஐந்தாவது இடத்தில் இந்தியா. சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலிடத்தில் ஆஸ்திரேலியா, இரண்டாம் இடம் அர்ஜென்டினா, மூன்றாம் இடம் பெல்ஜியம், நான்காவது இடம் நெதர்லாந்து, ஐந்தாவது இடம் இந்தியா. இதற்கு முன் வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் இருந்தது. தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.